வணக்கம், நான் சந்துரு, சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் முதன்மை பயிற்றுனர். இன்னைக்கு வந்து முதல்நிலை தேர்வு பாடத்திட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கிற தொடர்ச்சியாக இந்திய பொருளாதாரத்தை வந்து எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். இப்போது இந்திய பொருளாதாரம் சார்ந்த கேள்விகள்லேருந்து தோராயமாக ஒரு மொத்தம் 100 கேள்விகள் இருக்குன்னா, அந்த 100 கேள்விகளில் தோராயமாக ஒரு 10-20 கேள்விகள் வரைக்கும் இந்த இந்தியன் எக்கனாமியில் கேட்பாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு 20 கேள்விகள் கேட்குறாங்கன்னா, 10-15 கேள்விகள் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஏரியாவாக இருக்கும். மீதி 5-10 கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். இப்போ இந்த கன்வென்ஷன் அப்படிங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜிடிபினா என்ன, அதாவது வந்து பணவீக்கம்னா என்ன, இன்ஃப்ளேஷன் என்ன, என்ன மாதிரியான வகைகள் இருக்குது, இன்ஃப்ளேஷன் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன, பணவீக்கத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இது யார் பண்ணுவாங்க, ஆர்பிஐ பண்ணுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுமா, ஸோ யார் பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து கன்வென்ஷனல் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு, ஒன்று வந்து எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ், ரெகுலருமே என்னென்ன ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாமே நம்ம பார்க்கணும். இது இல்லாமல் ஒரு முக்கியமான சோர்ஸ் என்ன அப்படின்னா பொருளாதார ஆய்வறிக்கை, அதாவது எக்கனாமிக் சர்வே. சர்வேலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் இருக்கும். இது முதல்நிலை தேர்வுலேயும் இருக்கும், முதன்மை தேர்வுலேயும் இருக்கும், சம்டைம்ஸ் இன்டர்வியூலேயும் கூட கேட்கலாம். ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாக்குமெண்ட், அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து நல்லபடியாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் படிக்கல அப்படின்னாலுமே, இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து எக்கனாமிக் சர்வே வந்ததுக்கப்புறம் அதுக்கு அந்த சர்வே சம்மந்தமாக அட்லீஸ்ட் ஒரு 2 கிளாஸாவது நாங்கள் நடத்துவோம், 2-3 கிளாஸ் நடத்துவோம். நாங்களே ஒரு டாக்குமெண்ட்டு அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி, அதாவது சிவில் சர்வீஸ் எது தேவையோ அதை மட்டும் நாங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துறோம். IASParliament.com சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது, அதில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இப்போ எங்களுடைய அகாடமி மெட்டீரியல், சங்கர் ஐஏஎஸ் அகாடமி மெட்டீரியல் எக்கனாமிக்ஸ் புக், இது இல்லாமல் வந்து உமா கபிலா இருக்குது, அது இல்லை அப்படின்னா தத் அண்ட் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் புக் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் படிக்கலாம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இருக்கும், பட் நல்ல ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் இது எல்லாமே. ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலான்னா, 10th இருக்கக்கூடிய NCERT எக்கனாமிக்ஸ் புக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போ 11th மைக்ரோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கும், இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் புக்கெலாம் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஜெக்ட் டெக்ஸ்ட் புக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சைமல்டேனியஸாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். முடிந்தவரை அந்த பொருளாதாரம் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து நீங்கள் செய்தித்தாளில் வாசிக்கும் பொழுது நோட்ஸ் எடுத்துங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் சார்ந்து மட்டும் இல்லை, எல்லா கரண்ட் அஃபேர்ஸையுமே தயவு செய்து ஒரு 1/2 எக்ஸ்ட்ரா ஆகும், நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறதும் அதே மாதிரி எடிட்டோரியல் படிக்கிறதும் ரொம்ப 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 முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது முதல்நிலை தேர்வில் 2வது தாளில் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பார்ட் இருக்குது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது ஒரு சிலபஸ். இந்த சிசாட்டில் வந்து செகண்ட் பார்ட்டில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப முக்கியம். சிசாட்டில் கேட்கக்கூடிய மொத்தம் 80 கேள்விகளில் ஒரு கிட்டத்தட்ட 35-40 கேள்விகள் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் இருக்கும். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஆங்கில புலமையை பரிசோதிப்பதற்காக வைத்துள்ள ஒரு பாடத்திட்டம். இப்போ இந்த ஆங்கில புலமையை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்திக்கணும் அப்படின்னா, ஹிந்து நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய எடிட்டோரியல்ஸை நீங்கள் வந்து டிக்ஷனரி ஹெல்ப் இல்லாமல் படிக்கிற அளவுக்கு உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த புலமை வந்து இதுக்கு போதும். ஸோ அப்படிங்கிறப்போ இதை நீங்கள் ரிப்பீட்டடாக, இப்போ ஒரு வேளை வந்து நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்துருக்கலாம், இல்லை மெட்ரிகுலேஷன் படிச்சிருப்போம், பட் லாங்குவேஜில் வந்து பெருசாக இங்கிலீஷில் வந்து பெருசாக நமக்கு அந்த புலமை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய மாணவர்கள், இப்போது ஓரளவுக்கு அந்த எலைட் குரூப்பாக இருக்கணும் பிரச்சனை இல்லை, பட் ஒரு சாதாரண ஒரு பின்புலத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஆங்கிலம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாமல் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுறது நீங்கள் தமிழ் எழுதல அது பிரச்சனை இல்லை, ஆனால் முதல்நிலை தேர்வில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஆங்கில புலமை கண்டிப்பாக தேவை. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த எடிட்டோரியல்ஸு படிச்சுட்டு நியூஸ் பேப்பரும் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பு எழுதணும். நீங்கள் எடிட்டோரியல்ஸ் படிக்க படிக்க உங்களுக்கு அந்த காம்ப்ரிஹெண்டிங் அந்த கெப்பாசிட்டி அந்த அந்த தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும். ஸோ அது அதிகப்படுத்தினால் மட்டும்தான் உங்களால் அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து நல்லபடியாக அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ நாளைய நிகழ்ச்சியில் சிசாட் வந்து என்ன பண்ணணும், சிசாட் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக காணலாம். நன்றி, வணக்கம்.